ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஷன்ட் இன்றைக்கி வந்து ஏற்படி பார்க்கலாம் தியா அப்படிங்கிற மூவியை பற்றி ரிவ்யூ பண்ண போகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தியா இந்த பாத்து பார்த்து சொல்லணும்னா இந்த பாத்து பற்றிலாம் பேசவே முடியாதுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீன் பை சீனுமே நம்மளை வந்து அழுக வச்சு ரொம்பவே வந்து இம்பேக்ட் வந்து நம்மளை பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இந்த தியா மூவியில் சச் அன் அமேசிங் ஃபிலிம். இதை வந்து ஃபிலிம்னு சொல்லாத விட ஒரு காதல் காவியம்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து சூப்பராக வந்து எடுத்துருக்காரு இந்த பாத்தோட டேரக்டர். இந்த பாத்தை பார்த்துட்டு அடுத்த ரெண்டு நாள் எனக்கு தூக்கமே வரல, என்னடா இப்படி ஆகிப்போச்சே அப்படிங்கிற அந்த ஒரு ஏக்கத்தோடையே நான் வந்து இருந்தேன். உண்மையிலே அவ்வளோ வந்து சூப்பரான ஒரு ஃபிலிம்னு தான் சொல்லி ஆகணுமே இந்த தியா மூவியை. இப்போ இந்த பாத்தோடைய ஒன்லைன் ஸ்டோரியை பார்த்தலாம். இந்த பாத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா தியா சோகப் அப்படிங்கிற வந்து இருக்காங்க. அவங்க வந்து ரோஹித் அப்படிங்கிற ஒரு பையனை வந்து லவ் பண்ணாங்க. இவங்க ரெண்டு பேர்த்தோட காதல் வந்து சேர்ந்துச்சா. அதுக்கு நடுவில் நடக்க பயங்கரமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், இவங்க ரெண்டு பேர்த்தோட வாழ்க்கையிலும் நடக்க ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தான் இந்த படம். உண்மையிலே அவ்வளோ வந்து சூப்பரான படம், எல்லாமே கன்ஃபார்ம் போய் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் நான் சொல்வேன். இப்போ இந்த பாத்தோடைய பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் எனக்கு தெரிஞ்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் நடிச்சிருந்த எல்லாத்தோட ஆக்டிங்குமே உண்மையிலே செம்மையாக வந்து நடிச்சிருந்தாங்க. அவங்க வந்து நடிச்சிருந்தாங்கன்னு சொல்றதை விட வாழ்ந்துருக்காங்க, அந்த கேரக்டராகவே வாழ்ந்துருக்காங்கன்னு தான் சொல்லுவோம். உண்மையிலே அவ்வளோ வந்து சூப்பராக வந்து நடிச்சிருக்காங்க. இதில் நடிச்சிருந்த எல்லாருமே வந்து வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆக்டர்லாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு மூணு நாள் படம் எல்லாருமே வந்து மூணு நாள் படம் தான் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ அப்படி வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆக்டராக இருக்கும் போது இவ்வளோ வந்து ஒரு நடிக்க முடியுமா அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அதே மாதிரி ஷாக்கிங்காகவும் இருக்குது. ஏன்னா நான் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஒன்றும் அவ்வளோலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. இருந்தாலும் ஒரு மூணு படத்துலேயே அடுத்த படம் மூணு படம் வந்து நடிச்சுட்டு அடுத்த படத்தில் இவ்வளோ பெரிய ஒரு ஆக்டிங் கொடுக்கறதுலாம் சாதாரண விஷயம் இல்லை. முக்கியமாக இந்த படத்தில் தியா கேரக்டரில் வந்து நடிச்சிருந்த குஷி அவங்களுடைய ஆக்டிங் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சுங்க. ஹாப்பியான மூமெண்ட்டாக இருக்கட்டும், சேடான மூமெண்ட்டாக இருக்கட்டும், ஷாக்கிங்கான மூமெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே பிச்சு உதவிட்டாங்க. அவங்களுடைய எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் அவ்வளோ வந்து சூப்பராக வந்து கொடுத்துருந்தாங்க, உண்மையிலேயே வந்து நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஆதி அப்படிங்கிற அந்த கேரக்டரில் நடிச்சிருந்த பிருத்வி அவங்களுடைய ஆக்டிங்குமே உண்மையிலே சூப்பர். சில சீன்ஸ்லாம் அவங்க அழுகிறதுலாம் அவ்வளோ வந்து ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஒருவேளை இப்போ மெட்டீரியல் ஆக்டிங் கிட்ட 40 நாள் தனியாக ஒரு ரூமில் உட்காந்துட்டு அந்த கேரக்டராகவே வாழ்ந்துட்டு இருந்துருப்பாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு இதாகவே இருந்துச்சு. அப்படியே மெட்டீரியல் ஆக்டிங் பண்ண மாதிரியே இருந்துச்சு. அவ்வளோ வந்து சூப்பராக ரியலிஸ்டிக்காக வந்து நடிச்சிருந்தாங்கன்னு தான் சொல்லணும். குறிப்பாக ஒரு சீன் சொல்லணும்னா என்ன சீன் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீ கிளைமேக்ஸ் பக்கம் அந்த சீன் நான் சொல்லவும் இல்லை, ஏன்னா சொன்னாலே அது வந்து ஸ்பாயில் முடிஞ்சு போயிடும். அந்த அளவுக்கு நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸை வச்சு இந்த படத்தை வந்து கொண்டு போயிருக்காங்க. அந்த ப்ரீ கிளைமேக்ஸ் வரும்போது அவங்க வந்து ஓன் அழுவாக பின்னாடி இப்படியே அந்த பிஜிஎம்லாம் போனோம்னு நமக்கு அப்படியே கண்ணிலேருந்து தண்ணி வக ஆரம்பிச்சு. அந்த அளவுக்கு ஒரு ஃபீலோடு வந்து எல்லாத்தோட ஆக்டிங்குமே அவ்வளோ ரியலிஸ்டிக்காக வந்து கொடுத்துருப்பாங்க, உண்மையிலே சூப்பராக இருக்கும். செகண்டாக இந்த படத்தில் எனக்கு என்ன பாசிட்டிவாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட டேரக்டர் கேஎஸ் அசோக் அவருடைய அந்த இது படைப்பு வேற லெவலில் இருந்துச்சு. ஒவ்வொரு சீனும் பார்த்து மக்களுக்கு எந்த அந்த காட்சி அமைப்புகள்லாம் அவ்வளோ வந்து சூப்பராக வந்து பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லுவோம். அவர் எடுத்த விடமே வந்து உண்மையிலே அவ்வளோ அற்புதமாக அழகாக வந்து எடுத்துருப்பாரு. மக்கள்கிட்ட எப்படி வந்து காட்டுனா அவங்களுக்கு ரொம்ப ஒரு எமோஷ்னலாக இருக்குமோ அந்த அளவுக்கு காட்டி நம்மளை நீ போதும் போதும்னு சொன்னால் நான் அவனை அழுவச்சிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு தான் சொல்லுவோம். சீன் பை சீன் நம்மளை வந்து அழுவச்சிட்டாரு, அந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருந்துச்சு. ஜஸ்ட் இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு மூவி தாங்க எடுத்துக்காங்க, அதுவும் வந்து ஃப்ளாப்பான மூவி தான், எதுவுமே பெருசாக ஓடல. அப்படி இருக்கும்போது அடுத்த ஒரு படத்துலேயே இவ்வளோ வந்து செம்மையான ஒரு மூவியை வந்து கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு வந்து கேள்விக்குறி. இந்த பார்த்து பார்த்து நான் அடுத்த ரெண்டு நாள் வந்து சத்தியமாக தூங்கவே இல்லை, என்னடா இப்படி ஆகிப்போச்சுங்க அந்த நினப்பிலேயே தான் வந்து இருந்தேன். அந்த படத்தோட இம்பேக்ட் வந்து அப்படியே நம்ம கூடயே வந்து இருக்குது. இப்போ கூட எனக்கு அந்த படத்தை பற்றி பேசும்போது கூட ஒரு இம்பேக்டாகவே இருக்குது. அந்த படத்தில் என்ன அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபீலிங்ஸ்லேயே தான் இருக்கும். ஸோ ஒவ்வொருதாக அந்த படத்தை பற்றி பேசும்போதும் முக்கியமாக அந்த படத்தை பார்த்து முடிச்சோம்னா கண்ணீர் தண்ணி விட்டு அப்படி அழுதுவோம். உக்காந்து நான் மடி உண்ணதாக பார்த்தா மடியும் வந்து அதே பண்ணி ஃபீலில் வந்து இருந்துச்சு. இந்த நீங்கள் க்ரைம் த்ரில்லர் சஸ்பென்ஸ் மூவிஸ்லாம் எடுத்துக்கோங்க இல்லையா, அதில் வந்து நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து இருக்கும். பட் அடுத்த தடவை பார்க்கும்போது அது ஒரு பெரிய இம்பாக்ட் வந்து கொடுக்காது, ஏன்னா ட்விஸ்ட் வந்து நமக்கு தெரிஞ்சும். பட் இந்த மூவியில் நமக்கு வந்து அந்த ட்விஸ்ட்லாம் தெரிஞ்சாலும் நமக்கு வந்து அந்த ஒரு இம்பாக்டோட ஃபீலோட அடுத்த தடவை நான் பார்த்து பார்த்து முடிச்சுட்டு அப்பயும் உட்காந்து மடியும் பார்த்தேன், அப்பயும் எனக்கு அந்த ஒரு ஃபீல் வந்து வந்துச்சு. உண்மையிலேயே வந்து சூப்பராக வந்து அந்த ஃபீலோட செகண்ட் டைம் பார்க்கும்போதுமே இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட வரவைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். மூணு நாள் தான் உட்காந்து பார்த்தாலும் அதே ஃபீலிங்கோடு இருக்குது. தேர்ட் பாசிட்டிவாக இந்த படத்தில் எனக்கு என்ன தெரிஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்த்தோடைய மியூசிக் டைரக்டரான அஜனீஷ் லோக்நாத்தோடைய மியூசிக் வேற லெவலில் இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். படம் பார்த்து முடிச்சுட்டு நம்ம எந்த இடத்துல அந்த தியாவோடைய பிஜிஎம்ஐ கேட்டாலும் நம்ம கண்ணுக்குள்ளேயே அப்படியே அந்த ஒரு 10 செகண்ட் அந்த ஃபுல் படமே ஓடும். ஏன்னா அந்த அளவுக்கு இம்பேக்டோடு இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் இந்த மியூசிக். அந்த மியூசிக்குமே வந்து ஒரு மெயின், நம்ம அவ்வளோ வந்து அழுது வச்சதுக்கான காரணம் மியூசிக்குமே வந்து ஒரு மெயினான விஷயம்னு தான் சொல்லணும். அந்த இம்பேக்ட் அந்த கதை கூட ரொம்பவே வந்து நம்மளை வந்து இன்டராக்ட் பண்ணிச்சு. எப்பயுமே மியூசிக் வந்து இன்டராக்ட் பண்ண வைக்கும், பட் இது வந்து உள்ள அப்படியே கொண்டு போய் வச்சுக்க கதை கூட அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளை வந்து இப்படி பிடிச்சி வச்சுக்கிச்சுன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு மியூசிக் வந்து இம்பேக்டாக இருந்துச்சு. எந்த
படத்தை பார்த்து முடிச்சுட்டு எப்போ வந்து நம்ம அந்த மியூசிக்லாம் வந்து கேட்டாலும் நமக்கு அப்படியே ஒரு ஃபீல் வந்துடும். அந்த தியா படம் வந்து ஃபுல்லாக நம்ம கண்ணுக்குள்ளே ஓடும். அந்த அளவுக்கு சூப்பராக வந்துருக்குன்னு தான் சொல்லும் இந்த படத்துடைய மியூசிக். ஸோ இந்த படம் வந்து இவ்வளோ இம்பாக்டாக இருந்ததுக்கு மியூசிக்கும் ஒரு முக்கிய பங்கு இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஃபோர்த் வந்து இந்த படத்தில் எனக்கு என்ன பாசிட்டிவாக தெரிஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட எடிட்டிங் உண்மையிலேயே அவ்வளோ வந்து சூப்பராக அப்படியே கண்ணில் ஃபுல்லாக கலர் தூவி விட்ட மாதிரி இருந்துச்சு. உண்மையிலே அவ்வளோ அழகாக வந்து பண்ணியிருந்தாங்கன்னு தான் சொல்லும். நிறைய இடத்துல ரொம்ப வந்து ஃபீலிங்ஸாக வந்து இருந்துச்சு. அந்த கேரக்டர் வந்து நினச்சி பார்க்கும்போது அந்த விஷயங்கள் வந்து திடீர்னு வரும் இல்லையா, அதெல்லாம் வந்து உண்மையிலே சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த படத்தில் ரெண்டு சீனை வந்து சொல்லலாம். எடிட்டிங் வந்து அந்த ரெண்டு சீனில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, தியா சோப் வந்து அவங்கக்கிட்ட அதாவது ரோஹித் கிட்ட போய் எப்படி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு லைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த சீன் அவ்வளோ வந்து சூப்பராக லைட் ஆஃப் பண்ண போட இன்சைடும் லைட் ஆன் பண்ண போட இன்சைடும் மாற்றி 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 சூப்பராக வந்து காமிச்சிருப்பாங்க. அந்த சீன்லாம் வந்து நம்மளே வந்து அறியாமல் ரொம்ப மும்முகமாயிடும். ஸோ என்னதான் நடக்க போகுது அப்படின்னு. ஸோ அது வந்து ஒரு சிம்பிளான சீன், அதை வந்து அந்த மாதிரி ஒரு எடிட்டிங்லாம் வந்து காமிச்சு வேற லெவலில் தூக்கி விட்டுட்டாங்கன்னு தான் சொல்லும். அதே மாதிரி இன்னொரு சீன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரோஹித் கிட்ட வந்து தியா அவர்கள் வந்து ப்ரொபோஸ் பண்ண போவாங்க. அந்த சீனில் ரெண்டு பேரும் இப்படி இப்படின்னு டக்கு டக்குன்னு காமிச்சிக்கிட்டே இருக்கும்போது அதுவும் உண்டு உண்மையிலேயே வந்து அந்த ஒரு மும்முகத்தை வந்து கொண்டு வரும். ஸோ ஒரு சிம்பிளான சீனில் கூட செமையான ஒரு எடிட்டிங்கை கொடுத்து நமக்கு அந்த ஒரு ஃபீல் உள்ளே கொண்டு போய் ஐயோ என்னடா நடக்குவாருது அப்படிங்கிற அந்த ஒரு மும்முகத்தை வந்து கொண்டு வச்சிட்டாங்கன்னு தான் சொல்லும். அதே மாதிரி இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு சீன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த சீன் நான் வந்து சொல்ல சொன்னால் ஸ்பாயில் ஆகிடும், ஏன்னா அந்த அளவுக்கு வந்து வச்சுருக்காங்க. ஃபிஃப்த் பாசிட்டிவாக இந்த பார்த்தில் எனக்கு என்ன தெரிஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பார்த்தோடைய கிராஃபிக்ஸ் ரொம்பவே வந்து சைல்டிஷாக தான் இருந்துச்சு இந்த பார்த்தோடைய கிராஃபிக்ஸ். ஆனால் அது வந்து ஒரு தனித்துவமாக வந்து தெரிஞ்சு இந்த பார்த்துக்கு வந்து அது ஒரு பொருத்தமான கிராஃபிக்ஸாக வந்து இருந்துச்சு. அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் வேயாக இருந்திருந்தாலும் அது வந்து சூப்பராக வந்து செட்டாக இருந்துச்சு. அந்த ஒரு சைல்டிஷான கிராஃபிக்ஸ் வந்து இதில் வந்து சூப்பராக வந்து இருந்துச்சு. ஸோ உண்மையிலே வந்து நல்லா இருந்துச்சு. நெகட்டிவை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, எந்த நெகட்டிவும் இந்த மூவியில் எனக்கு தெரியவே இல்லை. உண்மையிலே அவ்வளோ வந்து இம்பேக்டாக நம்மளை அழுக வச்சுக்கிட்டே இருந்தாங்க படம் ஃபுல்லாக. என்ன ஒரு குறையாக தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, நான் நெகட்டிவாக சொல்ல குறையாக தெரிஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, கிளைமேக்ஸ் அந்த கிளைமேக்ஸ் தான் என்னடா இப்படி வச்சுட்டாங்க அப்படிங்கிற அந்த இது இருந்துச்சு. பட் அது வந்து நான் நெகட்டிவாக சொல்ல, நமக்கு அந்த ஒரு ஏக்கம் ஐயோ என்னடா இப்படி ஆகிப்போச்சு கிளைமேக்ஸில் அப்படிங்கிற ஒரு இருந்துச்சு. எப்போயாவது அந்த டேரக்டரை பார்த்தா ஏன்ப்பா உனக்கு கிளைமேக்ஸ் அப்படி வைக்கணும்னு தோணுச்சு அப்படின்னு கேட்கணும் போலவே வந்து இருக்கும். உண்மையிலேயே சூப்பரான ஒரு பியூட்டிஃபுல்லான மூவின்னு தாங்க சொல்லணும். எல்லாருமே கன்ஃபார்ம் தயவு செஞ்சு போய் பாருங்கள், மிஸ் பண்ணிக்காதீங்க. ரொம்ப நல்ல ஒரு மூவின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த படம் வந்து கன்னடத்தில் மட்டும்தான் ஐயோ என்னடா நம்ம லாங்குவேஜ்ல இல்லையே தமிழ் சப்டைட்டில் யூஸ் பண்ணலாமா, அதை பத்தி எதையும் யோசிக்காதீங்க. ஜஸ்ட் மூவியை போய் பாருங்க, வரும்போது அழுதுகிட்டு வருவீங்க. அந்த அளவுக்கு வந்து இருக்குது மூவி. நானும் வந்து கன்னடத்தில் தான் பார்த்தேன், நல்லாவே வந்து பூஞ்சிச்சு. ஸோ நீங்கள் தமிழ் சப்டைட்டில் கூட யூஸே பண்ண தேவையில்லைங்க, நல்லாவே வந்து பூஞ்சிச்சு. ஸோ நீங்கள் அப்படியே வந்து பார்க்கலாம். இந்த பார்த்துக்கு என்னோடய ரேட்டிங் எவ்வளோனு பார்த்தீங்கன்னா, 9 கொடுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பரான காவியம்னு தான் சொல்லும். உண்மையிலே வந்து நல்லா இருந்துச்சு, எல்லாருமே கன்ஃபார்ம் போய்ப்பாங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க. நமக்கு சேனல் கொண்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க, அதில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க.